கிரிப்டோ பாய்ஸ் தமிழ் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து 22 பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தி நெக்ஸ்ட் கலாகாயின் சொல்லிட்டு. இந்த டைட்டிலோட மீனிங் அண்ட் மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலாகாயின் வந்து 2 ருபீஸ் to 3 ருபீஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 ருபீஸில் இருந்த காயின் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பம்ப் கொடுத்து 10 ரூபாய் வரைக்கும் போச்சு. அந்த 9 to 10 ரீஜன், மீன்ஸ் அந்த காயின் வந்து 10 ரூபா 9 ரூபாய் இருந்த ரேஞ்சில் நிறைய பேர் வந்து பை பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அங்கே டாப்பில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன். நம்ம நான் என்ன மெயினாக கோல் வச்சேன்னா, கலாகாயின் வந்து பைனான்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வாங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க பிகாஸ் ஆஃப் தட் பம்ப். நான் வந்து என்ன பண்ணேன்னா, அதே மாதிரி ஒரு காயினை ஃபைண்ட் அவுட் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன், தி நெக்ஸ்ட் கலாகாயின் சொல்லிட்டு. மீன்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண காயின் வந்து கூடிய சீக்கிரம் பைனான்ஸ் லிஸ்ட் ஆகி கலாகாயின் மாதிரி பம்ப் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து கலாகாயின் அட்ராக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி நான் சொல்ல போகிற காயினும் அந்த வீடியோவில் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மீன்ஸ் நீங்கள் கலாகாயின் வந்து பைனான்ஸ் லிஸ்ட் ஆகி பம்பாக இருக்கிற ரேஞ்சில் பை பண்ணுறதை விட, ஒரு காயினை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பைனான்ஸ் லிஸ்ட் ஆகிறதுக்கு பிஃபோரே பை பண்ணிங்கன்னா, அது மீன்ஸ் பைனான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, நான் இந்த காயினை வந்து அஃபிஷியலாக நான் என் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, அப்போது வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பம்ப் கொடுக்கும். ப்ளஸ் வந்து பைனான்ஸில் ட்ரேடிங் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பம்ப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பம்ப் ஒரு டம்ப் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பைனான்ஸ் லிஸ்ட் ஆகிறதுக்கு பிஃபோரே வந்து காயின் வாங்கினீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து மெயினாக அந்த வீடியோ போட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் அந்த காயின் வந்து விஆர்ஏன்னு சொல்லியிருப்பேன், விஆர்ஏயோட யூசேஜும் சொல்லியிருப்பேன், அது ஏன் பைனான்ஸ்குள்ளே வரணும்னு சொல்லியிருப்பேன். அதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் யூசேஜ் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த காயின் வந்து போத் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ரெண்டுமே சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பை பண்ண சொன்ன ரேஞ்ச் வந்து 0.029 கிட்டே வாங்க சொல்லியிருப்பேன். ஏன்னா அது கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகுது, கப் அண்ட் ஹேண்டில்னாலே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பிரேக் அவுட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கப் அண்ட் ஹேண்டில் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகி அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இப்போ நம்ம கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து நம்ம வாங்கின பொசிஷன்லேருந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 160% ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து ஏன் பைனான்ஸில் கன்ஃபார்மாக லிஸ்ட் ஆகும்னு சொன்னிங்கன்னா, நான் வந்து நிறைய ப்ரூஃப் வச்சுருக்கேன். மீன்ஸ் ஒரு காயின் வந்து பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு பிஃபோர் வந்து ஒரு ஃபேமஸ் காயின் லிஸ்ட் ஆகுதுன்னா அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய வந்து என்ன சொல்கிறது, நியூஸஸ் வரும், ஃபட்டு வரும், அந்த மாதிரி ஒரு ஹிடன் ப்ரூஃபை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து 70% கன்ஃபார்மாக வந்து ஃபஸ்ட்டே இந்த வீடியோ மீன்ஸ் 20 டேஸ் பிஃபோரே சொல்லிட்டேன், விஆர்ஏ காயின் வந்து பைனான்ஸ் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே கலாகாயின் பம்பான விதமாக இந்த விஆர்ஏ காயினும் பம்ப் ஆகும்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பம்ப் 160% ஆச்சு. நான் சொன்னது வந்து உங்களுக்கு சாலிடாக 300% பம்ப் நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் நம்ம 160% பார்த்துருக்கோம். பைனான்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இருக்கிற 160 அப்படியே டபுள் பண்ணிங்கன்னா 320% பம்ப் வந்து நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நான் வச்சுருக்கேன். ஸோ பைனான்ஸ் வந்து கலாகாயின் மீன்ஸ் பைனான்ஸ் வந்து விஆர்ஏ காயின் லிஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது வந்து ப்ரூஃபாகவும் இருக்குது, நான் உங்களுக்கு எல்லா ப்ரூஃபும் காட்டுறேன். ப்ளஸ் வந்து இப்போ இப்போ விஆர்ஏ வந்து எந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதுவும் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிட்டு, ட்ரேடிங் வியூவில் விஆர்ஏ யூஎஸ்டின்னு போட்டிங்கன்னா கூகாயினோட சாட் ஓப்பன் ஆகும். அது வந்து ஒன் டேயில் வச்சுக்கோங்க. ஒன் டேயில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் வாங்கி பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் இந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு பிஃபோரே உங்களுக்கு வாங்க சொல்லியிருந்தேன். அங்கே வாங்க நீங்கன்னா 160% ப்ராஃபிட் இப்போது கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ். இப்போ வந்து எங்கே நீங்கள் பை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து 1 ஹவர் சார்ட்டில் பாருங்கள். அந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் நான் இந்த பிபி ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து நீங்கள் எங்கே பை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0.053 ரீஜனில் வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பை பண்ணலாம். செகண்ட் பார்ட் ஆஃப் பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் லைன் நான் சொல்லுவேன். க்ரீன் கலர் லைன் வந்து அங்கேருந்து தான் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் ஒர்க் ஆகுது. ஸோ ரெண்டு ரீஜன் சொல்லியிருப்பேன், 0.053 அண்ட் 0.048. இந்த ரெண்டு ரீஜனில் ஹாஃபாக ஷேர் பண்ணி வாங்குங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கலாகாயின் வந்து இப்போது கீழே அவ்வளோவா போகாது. நான் உங்களுக்கு இந்த காயின்லாம் ஃபஸ்ட்டே சொன்னது ரீசன் என்னென்னா, பம்ப் ஆகுறப்போ நம்ம வாங்க முடியாது, பம்ப் ஆகிறதுக்கு பிஃபோரே பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா பம்ப் ஆகிறப்போ கீழே போகுமான்னே டவுட் தான்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோமோ போயிட்டுருக்கு மார்க்கெட்டில், பைனான்ஸில் கன்ஃபார்மாக லிஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த ஒரு பைனான்ஸ் அந்த விஆர்ஏட வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே கீழே அந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா விஆர்ஏ கம்மிங் டு சூன், பைனான்ஸ் விஆர்ஏ டூ, பைனான்ஸ் பைனான்ஸ் லிஸ்டிங் விஆர்ஏ சூன், அந்த மாதிரி நிறைய ஃபோமோ ஃபட்டு க்ரியேட் ஆகுது. இதனால் வந்து மார்க்கெட் கீழே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் கீழே வரணும்னா ஒன்லி பிடிசி ஆல் தான் மட்டும்தான் முடியும். பிடிசி வந்து டம்ப் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட்டிங்லேருந்து கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டூ பார்ட்ஸாக பை பண்ணுங்கள். ஒன்று வந்து 0.053, செகண்ட் வந்து 0.048 பை பண்ண சொல்லியிருப்பேன். இது வந்து எப்போ பைனான்ஸ் லிஸ்ட் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைனான்ஸில் வந்து இப்போது ஃபட்டு போயிட்டுருக்கு. இந்த ஃபட்லாம் கம்மியானதுக்கப்புறம் தான் லிஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. இந்த ஃபட்டில் லிஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பம்ப் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இருக்கும், ப்ளஸ் செல் அவுட்டும் நிறைய இருக்கும். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத தானே, மீன்ஸ் இந்த ஃபட்லாம் கொஞ்சம் கம்மியாகிற அப்புறம் வந்து பைனான்ஸ் லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போ பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு நிறைய பேர் அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு பம்ப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்போ செல் பண்ணுறீங்கன்னா பைனான்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், காயின் வந்து பம்ப் ஆகுதா டம்ப் ஆகுதான்னு பாருங்கள். டம்ப் ஆகிற மாதிரி இருந்தால் பட்டுன்னு செல் போட்டுருங்க. ஏன்னா இங்கிலேருந்து நம்ம இன்னொரு 2x பண்ணலாம், மீன்ஸ் இப்போது நம்ம கரண்ட்டாக வந்து 160% ப்ராஃபிட்டில் இருக்கோம். இங்கிலேருந்து இன்னொரு அப்படியே மணியை டபுள் பண்ணலாம் பைனான்ஸ் லிஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தால். அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு மெயினாக அந்த காயின் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதே லாங் இயர் லாங் டைமுக்கு தான். நீங்கள் லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணாலே போதும், $1 போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2-3 இயர்ஸ் ஹோல்டு வந்து $1 போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த காயினோட பொட்டன்ஷியல் அப்படி. நான் வந்து $1 போகும்னு சொல்லிட்டு மெயினாக ரீசன் என்ன சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து சிம்பிளாங்க சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் காயின் மார்க்கெட் கேட்டில் விஆர்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த டேக்ஸ் மட்டும் பாருங்கள், என்எஃப்டியில் இருக்குது, கேமிங்கில் இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டில் இருக்குது, ப்ளஸ் பேமெண்ட்டில் இருக்குது. நீங்கள் வியூஆல் கொடுத்தீங்கன்னா அதான் வீடியோ ஸ்டாக்கிங் பேமெண்ட் எல்லாமே இருக்குது. மீன்ஸ் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் வச்சுருக்கு. இந்த காயின் வந்து பைனான்ஸோட கண்ணில் வந்து எப்போவுமே படும். இந்த காயினை பற்றி நிறைய பேர் தெரிய ஆரம்பித்தாங்கன்னா இந்த காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும், பையிங் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காயின்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பி பை பண்ணுவாங்க. மீன்ஸ் நார்மலாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த விஆர்ஏ காயின் வந்து 50% ஆஃப் ஹோல்டர்ஸ் வந்து 1 இயராக ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த விஆர்ஏ மாதிரி மேலே அவங்க ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, இந்த காயின் எப்படி அவங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து தரோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதோட டேக்ஸ் மட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, கேமிங்க்கும் இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டுக்கும் இருக்குது, என்எஃப்டியும் சொல்லலாம், பேமெண்ட்டும் சொல்லலாம், வீடியோ மீன்ஸ் இப்போ நீங்கள் ஆட் பார்க்குறீங்க அந்த ஆடுக்கு காசு, அந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் வச்சுருக்காங்க இவன். எதுவுமே இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள். ட்விட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ட்விட்டரில் போய்ட்டு பைனான்ஸ் சர்ச் பண்ணிங்கனால உங்களுக்கு பைனான்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் மீடியன் போங்க, கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிவி பார்க்கலாம், டிவி மீன்ஸ் ஒரு பிளர் இமேஜ் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெராசிட்டி ஓப்பன் பண்ணுங்கள். வெராசிட்டி மீன்ஸ் ட்விட்டரில் வெராசிட்டின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட அஃபிஷியல் பேஜ் ஆகும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு 65% ஆஃப் அப்லோடட் மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு காட்டுது டிவி. அதே மாதிரி நீங்கள் சிம்லராக இருக்க பாருங்கள். அதே மாதிரி பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா பிளர் இமேஜ், டிவியோட பிளர் இமேஜ் தான் இருக்குது. வேற சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு காட்ட பாருங்கள். இதில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுங்கள். பைனான்ஸில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கைட்டு இருப்பாங்க, ஒரு கார் வந்து இதோட இதோட மீனிங் என்னன்னா, நீங்கள் எதனா கேம் வந்து சூப்பராக ஆடினீங்கன்னா சுற்றி இருக்கிற மக்கள் வந்து கை தட்டுவாங்க. ஸோ எதனா பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா சுற்றி இருக்கிற மக்கள் கை தட்டுவாங்க. இது ஒரு கேம் சம்மந்தமான வீடியோ தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கார் வந்து ஓடுது, கார் வந்து ஒரு ரேசிங் மாதிரி காட்டியிருக்காங்க. கார் ரேசிங் மீன்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கேம் கூட சொல்லலாம். வெலாசிட்டி வந்து கேமிங் பேஸ்ட் காயின் தான், கேமிங் வீடியோ எடிட்டிங் என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் காயின் தான். கேமிங் தான் மெயின் வந்து வெலாசிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி போட்ட பிளர் இமேஜை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வெலாசிட்டிக்கான ஒரு காலாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பலாம். இது எதுவுமே இல்லைங்க, கீழே போயிட்டு அதில் ட்வீட்ஸில் மட்டும் பாருங்கள். ட்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்வீட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், பைனான்ஸ் வெராசிட்டி, பைனான்ஸ் விஆர்ஏ, பைனான்ஸ் விஆர்ஏ, யாரை பார்த்தாலும் பைனான்ஸ் விஆர்ஏ தான் சொல்கிறாங்க. ஃபோமோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆஃப் விஆர்ஏ வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அவ்வளோவா இல்லைன்னு தான் சொல்லுவேன்னா. இது வந்து நிறைய பேர் வந்து ஃபேக் ஆர் ஃபட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் அப்ராக்சிமேட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிலேட் பண்ணியிருப்பேன், நிறைய பேர் வந்து இது புரியாது. ஸோ சும்மா கீழே டேக்ஸில் வந்து பைனான்ஸ் விஆர்ஏ பைனான்ஸ் விஆர்ஏன்னு சொல்லிட்டு ஃபோமோ ஃபட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம்.
நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். பைனான்ஸ் உங்கள்கிட்ட பைனான்ஸ் இருக்கும், பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைனான்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வாலெட் இருக்கும். வாலெட்டில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போய்க்குங்க. ஸ்பாட்டில் போய்ட்டு ஒரு சர்ச் பார் இருக்கும், அதில் நீங்கள் எதுவுமே இல்லைங்க விஆர்ஏன்னு மட்டும் போடுங்க. விஆர்ஏயோட சிம்பிள் அங்கே வரும். அது ஏன் விஆர்ஏ சிம்பிள் வருது அங்கே பார்த்தீங்கன்னா, விஆர்ஏ அப்கமிங் டேஸில் யூஸ் பண்ண போகிறாங்க. இதான் மீன்ஸ் பைனான்ஸ் வந்து விஆர்ஏ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் விஆர்ஏ வந்து ஹோல்ட் பண்ணுது. கூடிய சீக்கிரம் பைனான்ஸ் வந்து விஆர்ஏ லிஸ்ட் பண்ணும். நீங்கள் எதுவுமே இல்லைங்க, வேறு எதாவது காயின் போட்டு பாருங்கள். பைனான்ஸில் இல்லாத காயினை போட்டு பாருங்கள். சிஆர்ஓ அந்த க்ரோ கிரிப்டோ கரன்சி இருக்குது, அது போட்டு பாருங்கள். அது அதோட எதுவும் வராது. விஆர்ஏ மட்டும் ஏன் வருதுனா, விஆர்ஏ வந்து அப்கமிங் டேஸில் லிஸ்ட் பண்ணுறதா அவங்க வந்து ஒரு ஐடியா வச்சுருக்காங்க, இன்னும் வந்து லிஸ்ட் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, பயங்கிறதும் சொல்லிட்டேன். இப்போ வந்து நீங்கள் இங்கேருந்து பை பண்ணால் கூட ஒரு 2x பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், டிப் போச்சுன்னா டிப்பில் வாங்குங்க. ஓகே, தேங்க்யூ.